ஏஏஎஸ்ல இப்போ சூப்பரான ப்ரோமோ இறக்கிருக்காங்கன்னே சொல்லலாம் பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்கான ப்ரோமோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம் அரசி வீட்டுக்கு வந்துடுறாங்க இனியாக கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப அன்பு ஒன்றை வந்து கேட்குறாங்க ஏன் நெல்லு நில் நில் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் வந்து புடவை தான் வைக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் புடவெல்லாம் ஏன் கிட்டே வைக்க மாட்டியா ஏன் நீ வேற யார்கிட்டலாம் விற்ப அப்படின்னு சொல்றாங்க சரி நான் பணம் கொடுத்தா யார்கிட்ட வேணான்னு விற்பேங்கிற மாதிரி அன்பு வந்து சொல்றாங்க அரசி வந்து நக்கலா சொல்றாங்க புடவையெல்லாம் எடுத்துக்காட்டு அப்போ நான் தெரியும் பையில் வந்து புடவை இருக்கா இல்லை ஊர்கா இருக்கான்னு தெரியுங்கிறாங்க அன்பு எதுவுமே சொல்லாமல் சோபாவில் உட்காந்து புடவை வந்து எடுத்து காட்டலான்னு வந்தாங்க என்னது சோபாவில் உட்கார்ற நீ வந்து விற்க தானே வந்த ஓனர் மாதிரி உட்கார்ற கீழே உட்காந்து காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று அன்பு வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் கீழே உட்காந்து ஒவ்வொரு புடையாக காட்டுறாங்க பரவாயில்லையே புடவை தான் இருக்குது நான் கூட ஊர்கா பாட்டில் இருக்குமோ நினச்சேன் அப்படின்னு அரசி வந்து நக்கலாக சொல்கிறாங்க அன்பால் எதுவுமே சொல்ல முடியல இனியா வந்து படு கோவத்தில் இருக்காங்க எதுவுமே பேச முடியாமல் அவங்க கையை கட்டி போட்ட மாதிரியே இருக்காங்க நம்ம இனியா ஏன்ப்பா இங்கே வாங்கப்பா மேடம் வந்து புடவம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்து யார் யாருக்கு என்னென்ன புடவ வேணுமோ எடுத்துக்கங்கிற மாதிரி வீட்டு வேலைக்காரங்கள்ட்ட வந்து கூப்பிட்றாங்க அவங்க வந்து ரெண்டு ரெண்டு புடவையாக எடுத்துக்கிறாங்க அப்புறம் செக்யூரிட்டி இங்கே வாப்பா உன் ஒய்ஃபுக்கு எதாவது புடவ வேணும்னா ரெண்டு புடவை எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் ரெண்டு புடவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்ன இந்த புடவையெல்லாம் நான் கட்டுவேன்னு நினச்சியா இந்த புடவை எல்லாம் எங்கள் வீட்டு வேலைக்காரங்க தான் கட்டுவாங்க அந்த லட்சணத்தில் தான் நீ புடவை கொண்டு வந்திருக்க இன்னும் இந்த தொழிலை நீ முன்னாடியே செஞ்சுக்கலாம் செஞ்சுருந்தால் பொழப்புக்கு ஆகிருக்கும் காசும் ஆயிருக்கும் தேவ இல்லாமல் ஊரில் அவ்வளோ பெரிய கடன் வந்திருக்கே வந்திருக்காது உன் லெவலுக்கு தகுந்தாப்புல பிஸ்னஸ் இப்போ பண்ணுற பற்றியா இதுதான் உனக்கு லாய்க்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்புறமேட்டு பணத்தை வந்து கொடுக்கலான்னு ராஜசேகர் வந்து பேக்கெட்லேருந்து எடுத்துக்கிறாங்க அன்பு வந்து கையை நீட்டுறாங்க கையை நீட்டும் போது வந்து ராஜசேகர் வந்து பெஞ்சில் வந்து தூக்கி போடுற மாதிரி காட்டுறாங்க பெஞ்சில் தூக்கி போட்டோன்னு வந்து அன்புக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு கையில் கூட வாங்க முடியாத அளவுக்கு நம்ம கௌரவம் இப்படி போயிடுச்சு சரி இங்கேருந்து எதுவும் பண்ணக்கூடாது நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புனா போதுங்கிற மாதிரி அன்பு வந்து ஒவ்வொரு நோட்டா வந்து பெஞ்சிலேருந்து எடுக்கிறாங்க ரொம்பவே பாவமாக இருந்துச்சு என் வீட்டு வேலைக்காரங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் போடவை நான் கொடுக்கணும் நீயே கொடு அப்பப்போ இங்கே வந்துட்டு போங்கிற மாதிரி நக்கலா சொல்கிறாங்க நம்ம அன்புக்கு எதுவுமே சொல்ல முடியாமல் அங்கேருந்து மௌனமாக அங்கேருந்து சோகத்தோட கிளம்புறாங்க பைய தூக்கிக்கிட்டு ரொம்பவே ஸ்லோ மோஷனில் காட்டியிருந்தாங்க வருத்தமாக இருந்துச்சு இந்த இந்த விஷயத்தை வந்து இனியா வந்து சிவத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஓ இவ்வளோ விஷயம் நடந்து போச்சா ரொம்பவே பாவமாக இருந்துச்சுப்பா எனக்கு என்ன சொல்றதுனே தெரில நான் என்ன சொன்னாலும் அம்மா வந்து கேட்கவே மாட்டேன்ட்டாங்க எனக்கே இவ்வளோ மோசமாக இருந்துச்சுப்பா அப்போனா அவங்க மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும் இந்த அரசிக்கு வேற வேலையே இல்லை ஏன் தான் அப்படி பண்ணுறாலேன்னு தெரில நானும் இந்த உங்க பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் வந்து அன்பு கேட்குற மாதிரியே இல்லை என்கிட்ட காது கொடுத்து கேட்டால் தான் தெரியும் தயாலன்ட்ட எல்லா பிரச்சனையும் தீர்த்தாச்சு அப்புறம் ஏன்ப்பா அன்பு ஆன்ட்டி ஒன்ட்ட பேச மாட்டேங்கிறாங்க அதுதான் எனக்கும் தெரிலங்கிற மாதிரி சிவம் வந்து ஊர்க்கமாகவே பேசுகிறாங்க அவளுக்கு வந்து கோபம் கண்ணு முண்ணு தெரியாத கோவம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது மாறும்னு நான் நினைக்கிறேம்மா கண்டிப்பாக மாறும்ப்பா எப்படி இருந்தாலும் அன்பு ஆண்டி உன்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோமோ வந்து எக்ஸலண்ட்டாகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்